Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கனா ஒரு புது டிஷ் தான் நாட்டுக்கோழியில பண்ண போறோம். நாட்டுக்கோழியில கோதுமையை சேர்த்து நக்கெட்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா பெட்ராம்ஸ் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் பெப்பர், salt, ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள் எல்லாம் எடுத்துக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகாய் தூள், பெப்பர், salt, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டு நாட்டுக்கோழியில் நல்லா கலந்துட்டேன். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருக்க தண்ணியே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் அதை நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் முட்டையில் அதை வந்து நல்லா நனைச்சிக்கோங்க. முட்டையிலையும் எல்லா பக்கமும் பட்டதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸும் எல்லா பக்கமும் கோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக கோட் பண்ணாதீங்க, எல்லா சைடுமே அது நல்லா வந்து கோட் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த லேயர் ஃபார்ம் ஆகும், நக்கெட்ஸோட லேயர் ஃபார்ம் ஆகும். மைதா ஆட் பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட மைதாவும் சேர்த்து பண்ணிக்கலாம், கோதுமை மாவுக்கு பதில் மைதா எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்தேன். இது வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன் நான். நாட்டுக்கோழியோட செத பகுதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 10 minutes நான் இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்க போகிறேன். எதனாலனா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த பாண்டிங் கிடைக்கும், அதனால் எண்ணெயில் போட்டால் சட்டுன்னு பிரிஞ்சு ஓடிடாது பிரெட் கிராம்ஸு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அண்ணனில் வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போடுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்பூன் கன்வீனியண்ட்டாக இருந்தது, ஸோ நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு அந்த அனல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜெல்லி கரண்டியோ இல்லை வேற ஏதாவது லாங் ஸ்டிக்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுனால தான் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் வந்து அப்படி பிரிஞ்சு ஓடலை. நான் ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் பண்ணேன், மேற்கொண்டு பண்ணலை. இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே அது நல்லா டீப் ஃப்ரை ஆயிருக்கு. ஏன் மீடியம் ஃப்ளேமில் சொல்கிறேன்னா உள்ளே இருக்க கோட்டிங் லேயர் வந்து நமக்கு வேகணும், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட நாட்டுக்கோழி நக்கெட்ஸ் ரெடி. இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.